அனைவருக்கும் வணக்கம். அறிவோம் ஆன்மீகம் பக்தி கதையின் தொடர்ச்சி இன்று பகுதி 53. இன்று நாம் பார்க்க இருக்கும் கதை சேரமான் பெருமாள் நாயனாரோட கதை. இந்த சேரமான் பெருமாள் நாயனார் மன்னராக இருக்கின்றார். சேரமன்னர் இவர் வந்து திருவஞ்சிக்குளம் அப்படிங்கிற ஊர்ல ஆட்சி செய்து வருகின்றார். இவரோட தந்தை வந்து பொறையன் அப்படின்னு அவர் வந்து இந்த கொடுங்கலூரில் மன்னராக இருக்கின்றார். பிறகு அவர் வந்து சந்நியாசம் வாங்கிக்கிறார். அதிலிருந்து இவர் வந்து ஆட்சி செய்ய ஆரம்பிக்கிறார். இவர் வந்து தலை சிறந்த சிவபக்தராக இருக்கின்றார். அந்த சிவஸ்தலங்களில் சென்று நூல்கள் எல்லாம் இவர் வந்து ஏற்றுறார். மன்னராக இருந்தாலும் அந்த நூல்கள் எல்லாம் ஏற்றி வருகின்றார் பரமேஸ்வரரை நோக்கி. இப்போ இவர் சிதம்பரத்துல இந்த பொன்வன தந்தாதி அப்படிங்கிற நூலை ஏற்றுகின்றார். அங்கிருந்து திருவாரூருக்கு வரார். அங்க திருவாரூர் மும்மணி கோவை அப்படிங்கிற நூலை ஏற்றுகின்றார். இந்த திருவாரூருக்கு வரும்பொழுது அவருக்கு வந்து சுந்தரரோட நட்பு ஏற்படுறது. சுந்தரருக்கு ரொம்ப மிகவும் நெருக்கமான நண்பராக அவர் மாறுகின்றார். அதற்கப்புறம் வந்து சுந்தரர் கைலாயம் செல்லும் விஷயம் தெரிகின்றது. அப்போ சுந்தரரோடையே இவரும் வந்து கைலாயத்திற்கு செல்கின்றார். சுந்தரர் வந்து வெள்ளை யானையில் செல்கின்றார். அவரை தொடர்ந்தே இவர் வந்து பின்னாடி குதிரையில அவர் வந்து கைலாயம் செல்கின்றார். இப்ப இன்னொரு நூலும் இவர் ஏற்றுறார். என்னன்னா அந்த திருக்கைலாய உலா அப்படிங்கிற நூலும் இவர் ஏற்றுகின்றார். இவ்வாறாக அவர் வந்து அந்த சிவபக்தி ஆற்றி அவர் வந்து கைலாயத்திற்கும் செல்கின்றார். சுந்தரரோடே அவர் செல்றார். இவரோட இது வந்து 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் இவர். இதுதான் வந்து அந்த சேரமான் பெருமாள் நாயனாரோட கதை. மீண்டும் நாளை மற்றொரு பக்தி கதையில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.